தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டியே தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது மத்திய வங்கிக்கு சொந்தமான வெளிநாட்டு கையிருப்பு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. கடந்த காலங்களில் வெளிநாட்டு கையிருப்பு 0 காணப்பட்டது. தற்போது வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ள நிலையில் நாம் இறக்குமதி தடைகளை கட்டம் கட்டமாக நீக்கினோம். சுற்றுலாத்துறைக்கு தேவையான 750 வேன்கள் மற்றும் 250 பேருந்துகள் இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளோம். மிகவும் நுணுக்கமாக தேடி பார்த்து ஆராய்ந்த பின்னரே நாம் முடிவுகளை எடுக்கிறோம். சுற்றுலாத்துறைக்கு வளர்ச்சி அடைகிறது, ரூபாயின் பெறுமதி அதிகரிக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் அத்தியாவசியமான வாகனங்கள் எவை, தவிர்க்க முடியாத தேவையுடைய வாகனங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் அதற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய இடம் கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். போலியான குறுஞ்செய்தி தொடர்பில் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் பண்டிகை காலத்தில் நீங்கள் பெற்ற அல்லது பெறவிருக்கும் ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் உங்கள் தகவல் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை வழங்குமாறு ஒரு மோசடியான குறுஞ்செய்தி பரப்பப்படுகிறது. எனவே மக்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் தமது தனிப்பட்ட விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விவரங்கள் அல்லது ஓடிபி எண்களை தெரியாத இணையதளங்களுக்கு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயன்முறை தொடர்பில் கலந்துரையாடவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் அமெரிக்கா வாஷிங்டனில் நேற்று நடைபெறவுள்ள மத்திய ஆண்டு மாநாட்டில் மேற்கொள்ளவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக இருந்தோம். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசிய சூழலால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் அதனால் எழும் பிரச்சனைகளை தீர்க்கவும் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பரந்த பொருளாதார ஒத்துழைப்பில் ஏனைய பங்காளிகளுடன் இணைந்து செயற்படுவதே இலங்கையின் முதன்மை நோக்கமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டு காலத்தில் நெடுஞ்சாலைகளின் வருமானம் 15 கோடி ரூபாய் தாண்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்தகவலை நெடுஞ்சாலை நடவடிக்கை மற்றும் பராமரிப்பு பிரிவின் பணிப்பாளர் RID ககடப்பிட்டியே தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையில் நெடுஞ்சாலைகள் மூலம் 15.98 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 13ஆம் தேதி சனிக்கிழமை மட்டும் புறப்பட்ட நெடுஞ்சாலைகளின் வருமானம் சுமார் 2.49 கோடி ரூபாவாக காணப்பட்டுள்ளது. மேலும் அக்கால பகுதியில் நெடுஞ்சாலைகளில் 43,50,000 வாகனங்கள் பயணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலாபம் நோக்கி செல்லவிருந்த ரயில் ஒன்று கோட்டை ரயில் நிலையத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரயில் கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது நடைமேடை மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. ரயிலின் முன்பகுதியும் நடைமேடையின் ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பாக ரயில்வே திணைக்கள மட்டத்தில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாதாந்தம் 25 முதல் 30 இணையதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாவதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் அண்மையில் இனம் தெரியாத நபரொருவரால் ஊடுருவப்பட்டது. இந்த சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது குறித்த இணையதளம் மீளமைக்கப்பட்டுள்ளதாக நிரோஸ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது இலங்கையில் மாதாந்தம் 25 முதல் 30 இணையதளங்கள் இவ்வாறாக இனம் தெரியாத தரப்பினரால் ஊடுருவப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து இவ்வாறான நடவடிக்கைகள் குறித்த மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதோடு அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 14 வயது மாணவியை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் 17 வயது சிறுவன் ஒருவனை காத்தான்குடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 6 கிரான் குளத்தைச் சேர்ந்த மேற்படி மாணவியை காதலன்ற பெயரில் கடத்தி சென்ற திருகோணமலை குற்றவாளியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தி சென்று கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்துள்ளான்.
அதனை தொடர்ந்து கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்த பின் மீண்டும் நேற்று சொந்த இடம் திரும்பி வீட்டில் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் காத்தான்குடி காவல்துறையினர் சிறுவனை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவழி குறித்த மாணவி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மேசாலை பகுதியில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவமானது 14 இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வடமாகாண ஆளுநரின் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் பாதசாரிகள் கடவையில் வேகத்தை கட்டுப்படுத்திய நிலையில் வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த ஆளுநர் வாகன தொடரணி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கோஸ்டா டெலிசியோசா என்ற சொகுசு ரக பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரித்தானியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் நேற்று அதிகாலை நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். குறித்த கப்பலில் 1978 பயணிகளும் 906 பணிக்குழாமினரும் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் காலி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் சுற்றுலாவில் ஈடுபடுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான குறித்த கப்பல் மாலைத்தீவு நோக்கி நேற்றிரவு சென்று கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை வியாபாரிகள் தன்னிச்சையாக உற்பத்தி செய்து உயர்த்தி வருவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை குறைக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அவ்வாறான நிலைமை சந்தையில் காணப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னர் கோழி இறைச்சியின் விலையானது 1100 ரூபாவாக காணப்பட்டதோடு தற்போது 1 கிலோ கோழி இறைச்சியின் விலையானது 1500 ரூபாவாக காணப்படுகின்றது. நுவரெலியாவில் வசந்த கால களியாட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருந்தொகையான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவுக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இம்மாதம் 30 வரை தினந்தோறும் கலை கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த நாட்களில் நுவரெலியாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கு காலநிலை பொருத்தமானதாக உள்ளமையால் சித்திரை புத்தாண்டு பண்டிகை விடுமுறையை கழிப்பதற்காக பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நுவரெலியாவுக்கு வருகை தந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நாவாத்துறை பகுதியில் நேற்று அதிகாலை 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 2 வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை 12:30-3 இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பட்டாரக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முறுகல் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. நீர்த்தாங்கி தலையில் வீழ்ந்து 3.5 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக அரளகங்குவில போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் புலனறுவை அரளகங்குவில ருகுனுகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கிரணி ரஸ்மிகா தேவி என்ற 3.5 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது மூத்த சகோதரியுடன் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த போது தான் நீராட வேண்டும் என்று தனது தந்தையிடம் கூறியுள்ளார். பின்னர் இந்த சிறுமி நீராடுவதற்காக குளியலறைக்கு சென்றுள்ள நிலையில் குளியலறையின் மேற்கூரையில் இருந்த நீர் தாங்கி தலையில் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் அரளகங்குவில போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னலுக்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதில் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி.